அடக்கடவுளே, இந்த வீட்ல டாய்லெட்டே இல்ல. இப்ப நான் எங்க போறது? என்னங்க கேக்குதா? பிரியங்கா அவளுடைய புருஷனை எழுப்ப முயற்சி பண்ணா. அவளுடைய புருஷன் அவினாஷ் கண்ணு திறந்து பார்த்தான். என்ன பிரியங்கா, இந்த ராத்துல எதுக்குப்பா எழுப்புற? எனக்கு ரொம்ப அர்ஜென்டா வருது. இப்பவே போகணும், இல்லனா இங்கேயே போயிடுவேன். அட, உனக்கு வந்தா நீ போ. என்ன எதுக்குப்பா கூப்பிடுற? உங்க வீட்டுலதான் டாய்லெட்டே இல்லையே, வெளியில இருட்டுல போகணும்னு எனக்கு பயமா இருக்கும். நீங்களும் வாங்க. பிரியங்கா வலுக்கட்டாயமா அவினாஷை எழுப்பி கூட்டிட்டு போனா. ரெண்டு பேருமே டார்ச் பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போனாங்க. அங்க பிரியங்கா டாய்லெட் போய்கிட்டு இருந்தா, அப்ப அவினாஷ் பக்கத்துலயே நின்னுகிட்டு இருந்தான். ஐயோ கர்மா, இன்னும் என்னென்ன பண்ணணுமோ? செஞ்சுதான் ஆகணும். வீட்டுல டாய்லெட் கட்டாம என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவினாஷால எதுவும் சொல்ல முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பிரியங்கா அவினாஷ் கிட்ட டாய்லெட் பத்தி பேசியிருந்தா. அவினாஷ் அவனுடைய அப்பா ஹரிஹர் கிட்ட இத பத்தி பேசினான். ஆனா அதை கேட்டதும் ஹரிஹர் ரொம்ப கோவப்பட்டாரு. அடோ என்னடா சொல்லிக்கிட்ட இருக்க, டாய்லெட் எல்லாம் கட்ட முடியாது, இத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லாத. அவினாஷ் அதை கேட்டு அமைதியாயிட்டான். அவினாஷ் பிரியங்கா காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரியங்கா சிட்டியில வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு இதையெல்லாம் பழக்கமே கிடையாது. அவ எப்பவுமே நைட்ல தான் வெளியே போவா, அதனால இந்த கஷ்டம் அவளுக்கு இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பிரியங்காவுடைய மாமியார் வசுந்தரா கிட்ட சொன்னா, அத்த டாய்லெட் இல்லைங்கிறதுனால அடிக்கடி நைட்ல வெளியே போக வேண்டியதா போயிடுது, இதுக்கு உங்களால எதுவும் செய்ய முடியாது. அத்த காலையிலேயே பேசாம ஏன் கூட வந்துரு, நைட்டு தான் போயாகணும்னு என்ன இருக்கு? ஆனா அத்த இதெல்லாம் என்ன கேட்டு வருமா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே நைட்டு போய் தான் பழக்கம். அப்போ பிரியங்காவோட மாமனார் ஹரிஹர் அங்க வந்தாரு. அவர் சொன்னாரு, உன்ன நீ மாத்திக்கணும் மருமகளே, இந்த வீட்ல டாய்லெட் எல்லாம் கட்ட முடியாது. இந்த கிராமத்துல எங்கேயும் கூட டாய்லெட்டுங்கிறது இல்லவே இல்ல. பிரியங்கா பேச்ச வளர்க்க விரும்பல. ஒவ்வொரு தடவையும் அவினாஷ் கிட்ட பிரியங்கா இத பத்தி பேசினப்போ அவினாஷ் சொன்னா, இங்க பாரு அப்பா, இதுக்கு ஒண்ணுமே பேச முடியாது. பிரியங்கா ரொம்ப கவலைப்பட்டா. அட கடவுளே, எந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்க, அதுக்கு பதிலா சும்மாவே இருந்திருக்கலாம். பிரியங்கா அவருடைய அம்மாவுக்கு கால் பண்ணி நடக்கிற எல்லாத்தையுமே சொன்னா. பிரியங்காவோட அம்மா ஜானகி சொன்னாங்க, இங்க பாருமா, இந்த விஷயத்துக்காக எல்லாம் நாம உறவை விட்டுட்டு வர முடியாது. நீ தேடின பையன் தானே, நீயே அனுபவி. மா, இப்ப என்ன நீயும் என்ன திட்ட போறியா? இதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லக்கூடாதாம்மா. நைட்லதாம்மா நான் வெளியே போக வேண்டியதா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு இதை பத்திலாம் ஒண்ணு தெரியாது. அப்போ ஜானகியோட புள்ள பிரியங்காவோட தம்பி ஆலோக் அவங்க அம்மா கிட்ட போன் வாங்கிட்டு சொன்னா, அக்கா நான் ஒரு ஐடியாவை கொடுக்கறேன். ஆலோக் ட்ரக்கிங் போறவ. அவன் சொன்னா, அக்கா ஒரு டென் டாய்லெட்ட நீ வாங்கிக்கோ. டென் டாய்லெட்டா? அது என்ன? அட, நாங்க ட்ரக்கிங் போவல, அப்போ அதுலதான் பண்ணுவோம். டென்ட ஓபன் பண்ணிட்டு முடிச்சிட்டு அது கூட ஒரு பேன் கூட கிடைக்கும். அது நிரம்பிருச்சுன்னா அதை கிளீன் பண்றது கூட ரொம்ப சுலபம். ஆலோக்கோட ஐடியா பிரியங்காவுக்கும் பிடிச்சு போச்சு. அவ ஆன்லைன்ல செக் பண்ண ஆரம்பிச்சா. இது நல்லா இருக்கும், இதையே வாங்கிடலாம். பிரியங்கா அந்த டென்ட்டை ஆர்டர் பண்ணா. அடுத்த நாள் டெலிவரி பாய் வந்து அந்த டென்ட்டை டெலிவரி பண்ணிட்டு போனா பிரியங்காவோட மாமனார் அதை பார்த்தாரு. மருமகளே, இது என்ன? டென்ட் ஒரு பெரிய பாக்ஸ்ல தான் வந்திருந்துச்சு. அப்ப பிரியங்கா, ஒண்ணு இல்லம்மா, இது பொண்ணுங்களுக்கான பொருள். இப்படி சொல்லி பிரியங்கா அதை ரூமுக்குள்ள கொண்டு போனா. நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா பிரியங்கா எழுந்திருச்சா. அவினாஷ் தூங்கிக்கிட்டு இருந்தா. கட்டலுக்கு கீழே இருக்கிற அந்த டென்ட்டை பிரியங்கா எடுத்தா. முதல்ல இந்த டென்ட்டை நான் மொட்டைமாடிக்கு கொண்டு போறேன், அங்க வச்சு யூஸ் பண்ணி பாக்குறேன். அப்படி சொல்லி பிரியங்கா டென்ட்டை மொட்டைமாடிக்கு கொண்டு போனா, அங்க அந்த டென்ட்டை விரிச்சு வச்சா. அதுக்கப்புறமா அவ அந்த டென்ட் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு அதை நல்லபடியா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டா. அட, இது சூப்பர் ஐடியா. பயம் இல்லாம பாத்ரூம் போறது பெரிய விஷயம்தான். பிரியங்கா அதை மறுபடியும் கட்டலுக்கு கீழேயே கொண்டு வந்து வச்சிட்டா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. பிரியங்கா ஒவ்வொரு தடவையும் மொட்டை மாடிக்கு டென்ட் எடுத்துட்டு போய் அதை டாய்லெட்டா யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து கட்டில கீழே வச்சிடுவா. அப்ப ஒரு நாள் அவினாஷ் அவகிட்ட கேட்டா, என்னாச்சுப்பா, ரொம்ப நாளாச்சு, நீ வெளியவே போல, என்ன கூப்பிட கூட இல்ல? ஒண்ணும் இல்லங்க, இப்ப நைட் எல்லாம் போறது இல்ல. வா, இப்படிதான் இருக்கணும், உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியங்கா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அன்னைக்கு நைட்டே எல்லாமே கெட்டு போச்சு. பிரியங்கா டென்ட்டை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போனப்போ கை விளக்கி கீழே விட்டுட்டா. அது கீழே விழுந்ததுல கொஞ்சம் சத்தம் வந்துச்சு. அடக்கடவுளே, கீழே விழுந்து சத்தம் வந்துருச்சு. எல்லாரும் எழுந்திருச்சிருப்பாங்களா? அட சரி, எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருப்பாங்க, இந்த சத்தத்துக்கெல்லாம் எங்க எழுந்திருக்க போறாங்க? ஆனா அந்த சத்தம் கேட்டு ஹரிஹர் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சாரு. அட, மாடியில என்னப்பா சத்தம், ஏதாச்சும் திருடகிரட வந்துட்டானா? ஹரிஹர் உடனே மொட்டை மாடிக்கு போனாரு. அப்ப பிரியங்கா அந்த டென்ட்டுக்குள்ள போறதுக்காக பார்த்தா.
மர்மகளே, நீ எங்க என்ன பண்ற? இந்த ராத்திரில எதுக்குமா டென்ட்ட போடுற? பிரியாக்கா பயந்து போயிட்டா, எதுவுமே சொல்லல. ஆனா ஹரிஹர் டென்ட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து அவரு உடனே ரொம்பவும் கோவப்பட்டாரு. அட என்ன இது, டென்ட்ட போட்டு டாய்லெட் போறியா? அதுவும் ஆடி மேல, உனக்கு எவ்வளவு தைரியம்? கத்திர சத்தம் கேட்டு அவினாஷ் வசந்தரா ரெண்டு பேரும் வந்தாங்க. இல்ல மாமா, எனக்கு இரவு நேரத்துல வெளியில போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டு பொம்பளைங்களோட மான பிரச்சனையும் இல்லையா இது? நீ என்ன சொல்ல வர? இந்த கிராமத்து பொண்ணு யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. கேட்டுக்கோ, என் பேச்ச கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ இனிமே இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. விடிஞ்சதும் உங்க அம்மா வீட்டுக்கு நீ போயிரு. பிரியங்கா அழ ஆரம்பிச்சா. ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவ ரூமுக்கு போய் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணா. மாமனாரும் ரூமுக்குள்ள போயிட்டாரு. ஆனா திடீர்னு அவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சுது. அய்யோ, வயித்து வலிக்குதே, நான் டாய்லெட்டுக்கு போகணும் போலயே. ஹரிஹர் ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாரு. காட்டுல போய் அவரு பாத்ரூம் போய்கிட்டு இருக்கும் போது அங்கேயே பக்கத்துல இருந்த ஒரு பாம்பு வந்து ஹரிஹரோட காலில கொத்திருச்சு. காப்பாத்துக்க, அட பாம்பு, பாம்பு என்ன கடிச்சிருச்சு. சத்தத்தை கேட்டு வசந்தரா, அவினாஷ், பிரியங்கா மூணு பேருமே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹரிஹருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய உயிரை காப்பாத்தினாங்க. ராத்திரி காட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாம்பு கடிக்கிற மாதிரி? சார், டாய்லெட்டுக்கு போயிருந்தேன் சார். டாய்லெட்டுக்கு வெளியே போறீங்களா? சி, அது நல்லதில்ல. வயல டாய்லெட்டுக்கு போறதால நிறைய நோயெல்லாம் உங்களுக்கு வரும். இதத்தான் மாமா நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. நீ சொன்னது சரிதாமா. எப்ப எனக்கு வெளியே எப்படி போனா என்ன வரலாம் நடக்கணும் தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு வீட்லயே நான் டாய்லெட் கட்டிடுறேன். அடுத்த நாளே வீட்டுல டாய்லெட் கட்டுற வேலையை ஆரம்பிச்சாங்க. சில நாட்களையும் அவங்க டாய்லெட்டையும் கட்டி முடிச்சுட்டாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பிரியங்காவோட சந்தோஷத்தை சொல்லவே முடியல. இதை பார்த்த கிராமத்து ஜனங்க அவங்கவுங்க வீட்டுல டாய்லெட்டை கட்டினாங்க. எல்லாருமே நிம்மதியா டாய்லெட்டுக்கும் போய்கிட்டு இருந்தாங்க. சீதாப்பூர் நகரத்துல சரோஜ் அப்படிங்கிற ஒரு ஏழை விதவை, அவளுடைய பசங்களான மோகன், மஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. வீடு அப்படிங்கிற பேர்ல 2000 ரூபாய் வாடகைக்கு ஒரு சின்ன ரூம் தான் வாடகைக்கு எடுத்திருந்தாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் சரோஜ் கூலி வேலைக்காக கிளம்பும் போது, பசங்களா, நான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நான் வர ரொம்ப லேட் ஆயிடும். அம்மா, நம்ம ஏமா இந்த சின்ன வீட்டுல இருக்கோம். பக்கத்துல இவ்வளவு பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு. நாம ஏமா அங்க இருக்க மாட்டேங்கிறோம். அந்த வீடெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமா? ஆமாமா, நைட்டு ரொம்ப வெக்கையா இருக்கு, நிறைய குசல்லாம் கடிக்குதுமா. அப்புறம் ஃபேன் சரி பண்ணாலும் கூட ஃபேன் சரியாவே ஓட மாட்டேங்குது. பசங்களா, இன்னைக்காவது ஒரு நாள் நிறைய வருமானம் எனக்கு கிடைக்கும் போது நான் உங்களுக்கு புது ஃபேன் வாங்கிட்டு வரேன், சரியா? சரோஜ் பசங்களை இப்படியே சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கூலி வேலைக்கு கிளம்புனாங்க. ஆனா அவ்வளவு பணம் எப்படி கிடைக்கும் அவங்க ஃபேன் வாங்குற அளவுக்கு? ஆனா சரோஜ் எப்பவும் பசங்களை இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள், எப்ப எனக்கு காசு கிடைக்கிறது, நான் எப்ப பசங்க கிட்ட ஃபேனை வாங்கி கொடுக்கறது, சமைக்கிறதுனால அனல் வேற அதிகமா இருக்கு, ஒருவேளை இந்த ஜன்னலை திறந்து விட்டா கொஞ்சம் அனல் குறையுமோ? சரோஜ் அதுக்கப்புறம் வீடை கிளீன் பண்ண ஆரம்பிச்சா. எந்த இடத்துல அவ அடுப்பை வச்சிருந்தாளோ அதுக்கு மேல ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அங்க ஒரு பழைய போட்டோ தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவ அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ மஞ்சு வந்து கேட்டா, அம்மா, இந்த பழைய போட்டோவை ஏன் இன்னும் வச்சிருக்கீங்க? தூக்கி போடுங்க, இது இங்க இருக்கிறதுனால ஜன்னலையே திறக்க முடியல. இல்ல பசங்களா, இது உங்க பாட்டி இறந்து போகும்போது என்கிட்ட கொடுத்தது. இதை எங்கேயும் தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இது பல வருஷமா என்கிட்ட இருக்கு. சரி கொடுங்க, இத நான் போய் செவுத்துல மாட்டிடுறேன். அந்த பழைய ஓவியம் அங்க இருக்கிற தூசி எல்லாம் பட்டு ரொம்பவே வீணா போயிருந்துச்சு. ஆனா அவளுடைய மாமியார் சொன்னது சரோஜுக்கு ஞாபகம் இருக்குது. அதனாலதான் அதை அவ தூக்கி போடவே இல்ல. ஒரு நாள் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் சரோஜ பாக்குறதுக்கு வந்தாரு. ஏ சரோஜா, டேய் பையா, உங்க அம்மா எங்க போனாங்க? வணக்கண்ண, இன்னொரு 2-3 நாள்ல நானே உங்களை பார்க்க வரலான்ட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே தெரியும் சரோஜா, நீ இதே மாதிரி என்னை ஏமாத்திட்டே இருக்காத. உன்னால எப்படி வாடகை தர முடியும்? ரூமோட வாடகை 5 மாசமா அப்படியே நிக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கு நான் வட்டி போட்டு அந்த காசை வாங்குவேன். நானு எல்லா வாடகை விட்ட எல்லா வீட்டையும் ரேட்டை ஏத்திருக்கேன். இந்த வீட்டை ரேட்டையும் ஏத்துவேன். அடுத்த மாசத்திலிருந்து 2 மடங்கு வாடகை, மொத்தம் 4000 ரூபாய் தரணும். இந்த ரூம்ல இருக்கணும்னா நீ சரியான சமயத்துக்கு வாடகை கொடுக்கணும், சரியா? அண்ணா, உங்களுக்கு தெரியும்
என் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். கூலி வேலையில ஒரு நாளுக்கு 200 ரூபா தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே, இவ்வளோ பணத்தை மொத்தமாக என்னால் எப்படி கொடுக்க முடியும்? பசங்களுக்கே நான் ரெண்டு வேலை தான் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ செத்தாலும் கூட எனக்கு வாடகை கரெக்டாக வரணும். எனக்கு இன்கம்மே இதனால தான். நீ சொல்கிறதுல நம்பிட்டு நான் வாடகையை வாங்காமல் விட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நடு தெருவுக்கு வந்துடுவேன். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ வர மாதத்துலேருந்து எனக்கு வாடகை கரெக்டாக வரணும். சரோஜா அழுதுகிட்டு இருந்தா. ஆனால் ஹவுஸ் ஓனருக்கு மட்டும் கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை. நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்பிட்டாரு. சரோஜ் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சா. நாள் பூரா கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சாலும் அவளால அவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியல. சாயந்தரம் ரொம்ப கவலையா அவ வீட்டுக்கு திரும்பினான். என்கிட்ட இப்போ 2000 ரூபாய் தான் இருக்கு. இன்னும் மிச்ச பணத்தை நான் எப்படி ஏற்பாடு பண்ண போறேன்? கடவுளே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அம்மா, எதுக்கு நீமா அழுதுகிட்டே இருக்க? அம்மா, நான் உன் காலை வேணா அமைக்கி விடவா? கடவுளே எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் பசங்களை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. சரோஜ் மஞ்சு மோகன ரெண்டு பேரையும் கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சா. அப்போ யாரோ திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் இருக்கீங்களா? மோகன், போப்பா, போய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. மோகன் கதவை திறந்து பார்த்தான். அப்ப அங்க சில பசங்க சில பொண்ணுங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து சரோஜ் பக்கத்துல வந்தா. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க யார பார்க்கணும்? ரோஹித், ஷைனா, நம்ம வேற அட்ரஸுக்கு வந்துட்டோம் போல. இல்லைம்மா, இங்கே சாப்பாடு கிடைக்கணும்னு ஒருத்தர் சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். இதான் ஹோட்டல் நினச்சி நான் உங்கள் கதவை தட்டிட்டோம். பரவாயில்ல, இங்கே ஏதாச்சும் நல்ல ஹோட்டல் ஏதாச்சும் இருக்காமா? உங்களுக்கு யாரோ தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யாரோ சமையல்காரர் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்துட்டேன். இப்போ அந்த சமையல்காரர் இங்கே எங்கேயுமே கிடையாது. எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு சமத்தை கொடுத்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் எங்கேயாச்சும் சாப்பிட்லாம். பங்கஜ், இன்னைக்கு உன்னால நாங்கள் எல்லாரும் பட்னியாக தான் இருக்க போகிறோம். இவ்வளோ தூரம் எங்களை நடக்க வச்சு வேற கூட்டிட்டு வந்தியே, பசியில் எனக்கு இப்போ உயிரே போகுதுரா. அவங்க பேசுனது கேட்டு சரோஜ் இப்படி சொன்னான். ஆ, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கிருந்து ரொம்ப தூரத்துக்கு ஹோட்டல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோட வீட்டுக்கு வந்தவங்களை நான் பட்னியாக அனுப்ப முடியாது. என்னால் பெருசாக எதுவும் சமைச்சு கொடுக்க முடியாது. ஒருவேளை இந்த 7 வீட்டில் சாப்பிட உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா உங்கள் பசியை தீர்க்கறதுக்கு நான் ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். அதை கேட்டு அந்த பசங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ ரொம்ப பசியில் இருந்தாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அதை அவங்க சாப்பிட்ருவாங்க. ஆளுக்கு 2 சப்பாத்தி வச்சு வெங்காயம் மிளகாய் சட்னி தக்காளி சட்னி வச்சா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாய்னா சந்தோஷமாக வந்து சொன்னான். நீங்கள் அடுப்பில் தானே சமைக்கிறீங்க? நான் அந்த அடுப்பை பார்க்க முடியுமா? ஹா, கண்டிப்பா, இதோ இதுதான் அடுப்பு. ஓ, இதுதான் அடுப்பா? இதுல தான் நீங்க சமைக்கிறீங்களா? அக்கா, உங்க வீட்டுல அடுப்பெல்லாம் இல்லையா? அக்கா, நீங்களும் சமைப்பீங்களா? பசங்களா, நானும் சமைப்பேன். ஆனா உங்க அம்மா சமைக்கிற அளவுக்கு சுவையா இல்ல. நல்ல பசியோட இருந்தப்போ உங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு உண்மையிலேயே ரொம்பவே சுவையா இருந்துச்சு. சைனா மஞ்சு மோகன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய பார்வை அங்க தொங்கிட்டு இருந்த அந்த பழைய ஓவியத்து மேல போச்சு. அட, இது அந்த பெயிண்டிங் தான். நாங்கள் இதை ரோஹித், பங்கஜ், கொஞ்சம் இங்கே வாங்க, இந்த ஓவியத்தை கொஞ்சம் பாருங்கடா. அடு, ஆமாம் ஐனா, இந்த பெயிண்டிங் பற்றி மிஸ்டர் சோஹன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இது அந்த காலத்தோட புகழ்பெற்ற ஒரு பெயிண்டிங். அந்த காலத்தில் கிடைச்ச அந்த வண்ணம் எல்லாம் இந்த காலத்தில் கிடைக்கிறதே இல்லை. ஆமாம், உங்களுக்கு பெயிண்டிங் எங்கேருந்து கிடைச்சிச்சு? இந்த ஓவியம் எங்களுடைய முன்னோர்கள் 2 ரூபாய் கொடுத்து வாங்கினதை எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியாது உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்கும்னு. இந்த காலத்தில் 1000 லட்சத்துக்குள்ள இது கோடி கணக்காக விலை போகும். இதோ கேட்டதும் சரோஜ்க்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவ இது வரைக்கும் அந்த போட்டோவை சரியா கவனிச்சது கூட கிடையாது. சைனா அவளுடைய ஆஃபீஸ்க்கு கால் பண்ணா. அடுத்த நாள் நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள், அக்கா, இவர் தான் என்னுடைய பாஸ் மிஸ்டர் சௌஹான். சார், இதுதான் அந்த பெயிண்டிங் நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமாம், நிஜம்தான், இது அதே டிசைன் தான். மேடம், இந்த பெயிண்டிங்கை உங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். அதுக்கு ரிட்டனாக உங்களுக்கு நாங்கள் 2 கோடி ரூபா பணத்தை தரோம். இந்த பெயிண்டிங் வர எக்ஸிபிஷனில் வைக்க போகிறோம். ஆ, சரோஜால இதை நம்பவே முடியல. பாவம் அந்த 7 பொண்ணு 2 கோடி ரூபான்னு சொன்னதும் அவளுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அவளால இன்னும் இதை நம்பவே முடியல. இப்போ அவளுக்கு புரிஞ்சுது, நம்ம பெரியவங்க நமக்கு சொல்றது கண்டிப்பா நல்லதாதான் இருக்கும்னு. அதனால அவங்க சொன்னதை என்னைக்குமே நம்ம கேட்காம இருக்கக்கூடாது.
சரோஜ்க்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க மாமியார் இந்த போட்டோவை கொடுத்து இப்படி சொல்லியிருந்தாங்க, இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோன்னு. நம்ம முன்னோர்கள் 2 ரூபாவுக்கு வாங்கின இந்த பெயிண்டிங் நாளைக்கு உனக்கு உதவும். அந்த 2 ரூபாய் கொடுத்து வாங்கின பெயிண்டிங்க்கு இப்போ 2 கோடி ரூபாய் வேலை சொன்னாங்க. சரோஜ் அவளுடைய ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து தூரமா கிளம்பிட்டான். அந்த பணத்தை வச்சு தன்னுடைய பசங்களோட எதிர்காலத்துக்கு என்ன செய்யணுமோ அதை அவ நல்லபடியா செஞ்சா. Thanks for watching.